வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, காடு கழனி யூடியூப் சேனலுக்காக உங்களை வரவேற்பது ராகவன். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காடு கழனியெல்லாம் விட்டுட்டு வீட்டை பற்றி கொஞ்சம் பார்ப்போங்க. வீட்டோட பாதுகாப்பை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு, அதே போல் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு, அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர், இல்லைன்னா ட்ரிபிள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர், இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. அது உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய வசதியை வந்து பறைசாற்றும் வகையில் பல மாடலில் வாங்கி வச்சுருப்பீங்க. ஓகே, தப்பு கிடையாது. ஆனால் அந்த ஃப்ரிட்ஜ் உங்கள்கிட்ட யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கெல்லாம் டெங்கு வரக்கூடிய அபாயம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னடா அது ஒரு புது கதையாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஆமாங்க, ஃப்ரிட்ஜ் உங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு டெங்கு வரக்கூடிய அபாயங்கள் இருக்குது. டெங்கு மட்டும் இல்லைங்க, கொசுக்களால் வரக்கூடிய மற்ற வியாதிகளும் உங்களுக்கு வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் வந்து அந்த ஃப்ரீசர் ஃபாஸ்ட்டு ஃப்ரீசிங் ஸோன் இருக்கும் பார்த்திங்கன்னா, மேலே ஐஸ் கட்டி வைக்கிறது, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து தண்ணி ஐஸ் ஆகி அதெல்லாம் வந்து அதிகபட்சமாக ஐஸ் ஆகிடுச்சுன்னா அதை டீஃப்ரீஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து கரண்ட் இல்லாதப்போ அது உருகி பார்த்திங்கன்னா பாட்டமில் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிற மாதிரி, அந்த தண்ணியெலாம் ஸ்டோர் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு ட்ரே இருக்கும், அந்த ட்ரேயை வந்து நிறைய ஃப்ரிட்ஜில் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி, ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறையெல்லாம் இல்லை, இப்போ குறைஞ்சி போச்சு. நான் பாதிக்கு மேலே உள்ள ஃப்ரிட்ஜில் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இல்லை. அதாவது ஸ்க்ரூ போட்டு ரெண்டு மூணு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி அப்படி இப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியை நம்மளாம் நினச்சா கூட நினச்ச உடனே எடுத்து அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அன்ஈஸியாக வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக சிக்கலாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த ட்ரேலாம் பாருங்கள், ரெண்டு மூணு ஸ்க்ரூ இருக்குது. இதை கழட்டி அதை வந்து அந்த சிலிண்டர் வந்து கேஸ் சிலிண்டருக்கு அடியில் அதை வந்து எடுத்து அதை ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே படாதபாடு பட வேண்டியிருக்கும். இது போன்ற ஃப்ரிட்ஜுகள்லாம் வந்து நீங்கள் வாங்குறதுல வந்து கவனம் செலுத்தணும். முக்கியமாக ஃப்ரிட்ஜ் எடுக்கிறீங்கன்னா 4-star 5-star ரேட்டிங் மட்டும் பார்க்காதீங்க. அதை எக்ஸாஸ்ட் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ணுற அந்த ட்ரேயை எப்படி மூவ் பண்ணலாம், ஈஸியாக மூவ் பண்ணுற ட்ரேயாக இருக்கான்னு பார்க்கணும். இது போல் ட்ரேக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரியாக வந்து கவனிக்காமல் தண்ணி சில நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாஸ்ட் வாட்டர்லாம் சேவாகிற ஒரு ட்ரே இருக்குன்னு கூட தெரியாது பலருக்கு, அதாவது சிலருக்கு தெரியாது. சிலர் இருந்தாலும் தண்ணி தானே அது சேவம் கிடக்குது, நம்பி நிரம்பி வந்து வழிஞ்சதுனா பார்த்துக்கலாம்னு விட்டுறாங்க. பார்த்திங்கன்னா அதில் தாங்க பிரச்சனையாக இருக்குது. இது போன்ற தேங்கி இருக்கிற தண்ணிகளில் வந்து கொசுக்கள் வந்து முட்டையிட்டு குடும்பம் நடத்திட்டு போய்டும். அதோட நம்ம குடும்பத்துக்கும் நோய்களை வந்து பரப்பிட்டு போயிடும். பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இந்த ட்ரே இல்லாததால் தண்ணியெல்லாம் தேங்கி இங்கே பாருங்கள் கொசுக்கள் முட்டையிட்டு அதனோடய லார்வாக்கள் இருக்குது பார்த்தீங்களா. இது போன்ற ஆபத்துக்கள் எல்லா ஃப்ரிட்ஜிலையும் வர வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறீங்கன்னா, ஈஸியான ரிமூவ் பண்ணுற ட்ரே உள்ள ஃப்ரிட்ஜாக வாங்கணும். வாங்கும்போது 5-star 4-star ரேட்டிங் மட்டும் பார்க்காதீங்க. அந்த ட்ரேயை வந்து எக்ஸாஸ்ட் வாட்டர் ஸ்டோர் பண்ணுற ட்ரேயை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். இது போன்ற ட்ரே உள்ள ஃப்ரிட்ஜாக வாங்கிட்டு ரொம்ப அலல் பட வேண்டாம். இது போல் ட்ரேயாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா இந்த காட்டன் துணி ஒன்று வச்சுக்கிட்டு அதை வந்து முங்கி முங்கி எடுத்திங்கன்னா அதில் தண்ணியெல்லாம் வந்து வந்துடும், புழிஞ்சி விட்டு திரும்ப வச்சு அழுத்தி அழுத்தி தொடச்சி எடுத்துட்டுலாம். இது போல் ட்ரே நிறைய ஃப்ரிட்ஜில் இருக்குது. இந்த ட்ரே உள்ள ஃப்ரிட்ஜாக வாங்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்து வீட்டில் உள்ள பெண்கள் முதற்கொண்டு இதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல இதாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம கௌரவத்துக்கு ஒரு அடையாளமாக பல வண்ணங்களில் பல மாடல்களில் பல ரேட்டுகள்லேருந்து நம்ம வாங்குகிறோம். அது ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுட்டா மட்டும் கௌரவம் கிடையாது. இந்த மாதிரி கொசுக்கள் தேங்காமல் பார்த்துக்கணும், அதுவும் தான் வந்து முக்கியமாக நம்ம பாதுகாப்பு சுகாதாரம். பார்த்திங்கன்னா இது மேலே இந்த ஃப்ரீசிங் ஸோன் இருக்குது பார்த்திங்களா, ஃபாஸ்ட்டு ஃப்ரீசிங் ஸோன், இதில் தான் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஐஸ் கியூப்லாம் வந்து அந்த ட்ரேயில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம். அதுபோல் இது சரியாக அந்த டெம்பரேச்சர் வந்து இந்த 1, 2, 3 அப்படின்னு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரோலில், அதை வந்து நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி குறைத்து கூட்டி அதை வந்து வச்சுக்கணும். அதாவது விழிப்புணர்வு இருக்கணும், வெயில் நாளில் 3 வைக்கணும், இந்த மாதிரி மழை நாளில் 1 வைக்கணும், இந்த மாதிரி விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். அதுபோல் அந்த மழை நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஐஸ்கிப் யூஸ் பண்ண மாட்டோம், அந்த நேரத்தில் அந்த ட்ரேயெல்லாம் வெறுமனே போட்டு வச்சுருந்தோம். இல்லைனா அந்த ட்ரேயில் உள்ள ஃப்ரிட்ஜெலாம் அந்த ஐஸ்லாம் வந்து என்ன பண்ணுனா கரண்ட் இல்லாதப்போ உருகி அந்த பாட்டமில் உள்ள அந்த ட்ரேயில் ஸ்டோர் ஆகி கொசுக்கள் பரவத்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த ட்ரேலேருந்து எடுத்த வாட்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கொசு முட்டையெல்லாம் பரவி அந்த லார்வாக்கள்லாம் வந்து இங்கே பாருங்கள் எப்படி ஆட்டம் போடுதுன்னு பாருங்கள். இது போன்ற வந்து நம்ம வந்து அந்த ட்ரேயில் உள்ள தண்ணியை முறையாக வந்து
நம்ம வந்து அப்புறப்படுத்தாமல் போனால் இதுபோல் தண்ணீரில் வந்து கொசுக்கள் முட்டையிட்டு பெருகி நம்ம வந்து பாதிக்கும் அபாயம் உண்டு. நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜ் பெரும்பாலும் பெட்ரூமில் வந்து இருக்காது. பெரும்பாலும் ஃப்ரிட்ஜ் எங்கே வச்சுருப்பாங்கன்னா கிச்சனில் வச்சுருப்பாங்க, எல்லாம் ஹாலில் இருக்கும். இந்த ஹால்லேயே கிச்சன்லேயே நம்ம கொசுவத்தி ஏற்றிக்கிறது கிடையாது. பெட்ரூமில் தான் கொசுவத்தி இல்லை லிக்விடேட்டர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏற்றி வைப்போம். அதனால் நம்ம ஹாலில் வந்து உட்காரும்போது இல்லை கிச்சனில் போய் வேலை பார்க்கும்போது இந்த கொசுக்கள் நம்ம வந்து கடிச்சிடும், நோயவும் பரப்பிடும், நமக்கு வந்து செலவும் வச்சிடும். ஃப்ரிட்ஜு இருக்கிறவங்க அதன் பற்றிய முழு விழிப்புணர்வும் இருக்கணும். இந்த ஃபாஸ்ட்டு ஃப்ரீசிங் ஸோன் எதுக்கு, இந்த 1, 2, 3 அந்த கண்ட்ரோல் அது எதுக்கு, எந்த மாதிரி டயத்தில் அது எந்த மாதிரி குறைச்சி வைக்கணும், அந்த மெல்ட் ஐஸ் வந்து மெல்ட் ஆகுன்னா அதுக்கு வந்து டீஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்திட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அந்த ஐஸ் கட்டியெல்லாம் வந்து உருகி கீழே அந்த ட்ரேயில் வந்துடும். நம்ம ஓய்வாக இருக்கிறப்ப அதுபோல் டீஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரேயை அன்றைக்கே வந்து கழட்டி நம்ம வந்து தண்ணியை வெளில ஊற்றிட்டு திரும்ப சும்மா வச்சிட்டோம்னா இதுபோல் மாதத்துக்கு ஒரு முறை பண்ணாலே அந்த ட்ரேயில் வந்து தண்ணி தேங்காது, கொசுக்களும் பரவாது, நம்முடைய உடம்பும் நம்மளுடைய குடும்பத்தினர் அங்கத்தினர்களோட உடல்நிலையும் கொசுக்களால் பாதிக்கப்படாது. அதுபோல் ஃப்ரிட்ஜை நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணுங்கள், இல்லைன்னா கொசுக்கள் உங்களை தாக்குவது உறுதி. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.